ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்வாட்ச்மென்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இங்க யூகேல ஷார்க் பிராண்டோட வேக்கம் கிளீனர் வந்து பார்க்கலாம். இது வந்து கார்ட்லெஸ். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் கிட்டத்தட்ட 1 month நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் உங்க கூட அந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு நான் வந்து எடுத்துருக்கேன். அதுல பார்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டா எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் அதோட எப்படி நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு நான் வீடியோல காட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் மெயின் மோட்டர். இதில் தான் பவர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கண்ட்ரோலும் இருக்குது. கீழே உள்ளது வந்து டஸ்ட் கலெக்டர். இதுதான் பேட்டரி. இது வந்து 3 hours இது வந்து சார்ஜ் ஆகிடும். நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரி இதை சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். நம்ம எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பேட்டரி கம்மியாகிட்டே வரும். இண்டிகேஷன் வந்து 3 indications வரைக்கும் இருக்குது. குறைய குறைய அது வந்து இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்து காட்டும். மெயினாக அந்த வேக்கூம் கிளீனர் ஏன் வாங்கினோன்னா கார்பெட், ரக், அப்புறம் மேட் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அந்த கார்பெட்டில் தான் டஸ்ட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து படியும். ஏன்னா நம்ம கதவை வந்து எப்போதும் நம்ம திறந்து தான் வச்சுருப்போம். அதனால் டஸ்ட்டு டைரெக்டாக வந்து அப்படியே கார்பெட்டில் தான் படியும். அதனால் தினைக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம கார்பெட் ரக்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும். மேட்டுக்கு வந்து மீடியம் பவர் மோடு வந்து யூஸ் பண்ணணும். கார்பெட் வந்து நல்லா ஹெவியானது இல்லையா, அதனால அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்காக ஹை பவர் மோடு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ மேலே உள்ள மோட்டர் எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பெரிய நாஸல் மாதிரி இருக்குல்ல, இது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன இடத்துல ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து மேலே ஒட்டடைலாம் நம்ம அடிப்போம்ல, நம்ம ஒட்டடை அடிக்கும் போது கீழே டஸ்ட் வரும். ஆனால் அந்த வேக்கூம் கிளீனர் போட்டு எடுக்கும்பொழுது நீட்டாக இதுக்குள்ளேயே நம்ம சக் பண்ணி அது வந்து எடுத்துரும். அப்புறம் சோஃபா இடையில உள்ளதும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃப்ளோருக்கு மேலே உள்ள இடத்துலலாம் சின்ன சின்ன கேப்லலாம் நிறைய டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோஃபா, பெட் அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சோஃபாவே சில வீட்டில் வந்து வெல்வெட்டில் போட்டிருப்பாங்க, அப்புறம் வெறும் கிளாத்தில் இருக்கும், அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக க்ளீனாக எடுத்துரும். நீங்கள் அடுத்து நீங்கள் தட்டி பார்த்தாலும் இதில் வந்து தூசி வந்து வராது. நெக்ஸ்ட் இது எதுக்குன்னா இப்போ சவத்தில் வந்து டஸ்ட் இருக்கும்ல அது எடுக்கிறதுக்கு, அப்புறம் காரில் வந்து சீட் க்ளீன் பண்ணுறதுக்கு, காரில் உள்ள மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த சாஃப்ட் ப்ரஷ் உள்ளது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த பேட்டரி வந்து இண்டிகேஷன். அப்புறம் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மேலே வந்து நம்ம இந்த நாபு வந்து இப்படி மேலே இழுத்தோம் அப்படின்னா அது வந்து ஹை பவர், கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள அந்த பேஸை நம்ம எடுத்துட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மேலே உள்ள ஃபுல் ஒட்டடையும் இது வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ப்ராடக்ட். இந்த சென்டரில் ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இதை மடக்கியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சோஃபா கடையிலலாம் நம்ம வந்து வேக்கூம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அது இருட்டாக இருக்கும் இல்லையா. அதனால இந்த லைட் ஆப்ஷன் கொடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லைட் இருக்கிறனால நம்மளுக்கு எங்கே டஸ்ட் இருக்குது, எந்த சைடு டஸ்ட் இருக்குன்னா நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து எப்படி வந்து வேக்கூம் இது எப்படி சக் பண்ணுன்னு நான் காட்டுறேன். பாருங்க ஃபுல்லாக இது வந்து வந்திருக்கும். இந்த கேப் வந்து இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்பின் ஆகி இங்கே பாருங்கள் அந்த டஸ்ட் கலெக்டரில் வந்து வந்திருக்கும். இந்த சென்டரில் உள்ள கிளிப்பை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டால் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம கட்டில் கடியில் அந்த மாதிரி சோஃபா கடியில் நம்ம ஈஸியாக வந்து அது போயிட்டு நம்ம வந்து டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த ஃப்ளோ எவ்வளோ வந்து ஈஸியாக இருக்குன்ட்டு நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக தம்பியோட சின்ன ஒரு விளையாட்டு ஜாமான் வந்து வேக்கம் கிளீனரில் மாட்டிக்கிட்டு அது எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த வேக்கம் கிளீனர் என்ன ஸ்பெஷல்னா, ஹேர் எல்லாம் நீட்டாக நம்ம ஃப்ளோர்லேருந்து கார்பெட்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷ், அதில் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணிடும். அப்புறம் அது அங்கேருந்து அந்த டெஸ்க் கலெக்டரில் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அது ஃபுல்லாகவே முடி வந்து இருக்கும். நான் இதை ரிவ்யூ பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோ பார்த்தேன், அதில் வந்து இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ணனால தான் இந்த மாதிரி நான் எனக்கு ஸ்டக் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா முன்னாடி அதை வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எந்த ப்ராடக்ட்னாலும் அதுக்கு நிறைய வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அந்த வெறும் நான் காயின் தான் யூஸ் பண்ணேன், காயின் வச்சு அதுலேயே இது ஈஸியாக கொடுத்துருக்காங்க. காயின் வச்சு அதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம், ஏதாவது மாட்டி இருந்துச்சுன்னா அந்த நாபில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மாட்டியிருக்கு தம்பியோடது. திருப்பி காயின் வச்சு அதை வந்து லாக் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான் அது. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கல்லில் இருக்குது பாருங்கள், இதுவும் நம்ம ஈஸியாக வந்து கழட்டி அதை வந்து க்ளீன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ தெரியுதோ அதை வச்சு நான் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், சீ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.